அபிபஸ் ஆன்லைன் பஸ் புக்கிங் பிளாட்ஃபார்ம். நிறைய ஆஃபர்ஸ் பஸ் புக்கிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணால் ஸ்பெஷல் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்குது. சென்னைக்கு இருக்கிற ஒரே கேஎஸ்ஆர்டிசி பஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எர்ணாகுளம்ல இருக்கோம், கொச்சி எர்ணாகுளம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹஸ்ரத் நிசாமுதீன் அதாவது டெல்லியிலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் டொரண்டோவில் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம்லேருந்து ரிட்டன் நம்ம சென்னைக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. ரிட்டன் வந்து நான் ட்ரெயினில் புக் பண்ணல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பஸ்ஸில் ட்ரை பண்ணலாம். பஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே எர்ணாகுளமில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 meters நடந்து வந்தீங்கன்னா போதும், இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸ், அதாவது நம்ம சென்னைக்கு போகிறது, பெங்களூர் போகிறது, அந்த பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து தான் டிபார்ட் ஆகும். ஈவன் எஸ்சிடிசி கூட ஒரு பஸ் இங்கேருந்து டிபார்ட் ஆகுது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம பஸ்ஸு. எந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸு, கேஎஸ்ஆர்டிசி ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் சர்வீஸ்லேருந்து தான் ஒரு பஸ் புக் பண்ணியிருக்கோம். அந்த பஸ் என்ன, எப்படி இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எப்படி இருக்குது, இது பஸ் ஸ்டாண்டு கிடையாது, இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான், ஏதோ பஸ் ஸ்டாண்டின் பைக் ஸ்டாண்டை காமிக்கிறேடான்னு நினைப்பீங்க. இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான், ஜஸ்ட் இன்ட்ரோக்காக பேசிகிட்டு இருக்கேன். உள்ளே போனோன்னே நம்ம வந்து பஸ்ஸை பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், என்னென்ன பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து டிபார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஜேர்னி எர்ணாகுளம் டு சென்னை. ரொம்ப ரேர் கேஎஸ்ஆர்டிசி சென்னைக்கு பஸ் கொடுக்கறது, அது பட் இப்போ ஸ்விஃப்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். உள்ளே போகலாம் வாங்க. எர்ணாகுளம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன். இது உள்ளே வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட் லுக் என்ன தெரிஞ்சதுன்னா, என் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரியே தெரியல. ஏதோ நம்ம ஊர் சைட்லாம் சின்ன பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இருட்டாக ப்ராப்பர் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங் ஏரியா மட்டும்தான் லைட் இருக்குது. அந்த இடம் பஸ் நிற்கிற இடம்லாம் லைட்டு கூட இல்லை ப்ராப்பராக. அண்டு அது ஏன்னு தெரியல, இப்படி தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டோட கண்டிஷன். நான் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பேன் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு. ஓகே, அதை பற்றிலாம் விட்டுருவோம். நம்ம மெயினாக பண்ண வந்திருக்கிறது இந்த பஸ்ஸு. இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்டோட கருடா சர்வீஸ் ஏசி சீட்ரு. இந்த பஸ் தான் எனக்கு பின்னாடி தெரியுது, இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போய் அண்ணங்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுருவோம், பேக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு செட்டில் ஆகிட்டு. ஏன்னா இன்னொரு 15 minutes பஸ் கிளம்பிடுவோம். 7:45 இந்த பஸ் இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷன் எர்ணாகுளத்துலேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ இன்னொரு 15 minutes தான் இருக்குது, டக்குன்னு உங்களுக்கு அதுக்குள்ளே எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் காட்டிடுறேன். இந்த எஸ்சிடிசி ரெண்டு வண்டியும் பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி வந்து சேலம் போகிறது, இன்னொன்று வந்து மதுரை போகிறது. அண்ட் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கேரளா பஸ்ஸஸ், எப்படி எங்கே போகுதுன்னு தெரியல. அண்ட் இந்த பக்கம் இருக்கிற கர்நாடகா ஆர்டிசி பஸ்ஸஸ்லாம் பெங்களூர் மைசூர் போகிற பஸ்ஸஸ். ஓகே, மற்ற பஸ்ஸஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கேடா, நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸை பற்றி பார்ப்போம். அங்கே ஆரஞ்சு கலர் லைட் எரியுதுல, அதுதான் நம்ம பஸ்ஸு. கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியுடைய ஸ்விஃப்ட் பஸ் சர்வீஸ்.
அசோக் லேலன் BS6 சேசிஸ் பஸ்ஸு, பிரகாஷ் பில்ட் பண்ண ஏசி சீட்டர் வெரைட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா KSRTC ஸ்விஃப்டில் வந்து ஏசி ஸ்லீப்பர் ட்ரை பண்ணியிருக்கோம், வால்வோ ஏசி ஸ்லீப்பர் இனாகரல் ரன்கே ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஏசி சீட்டர் மட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லை, நம்ம சென்னை ரூட்டுக்கு போகிற ஒரு பஸ்ஸு. இங்கே எர்ணாகுளம்லேருந்து சென்னை ரூட்டுக்கு போகிற ஒரே KSRTC பஸ் இந்த KSRTC ஸ்விஃப்ட் தான். ஸோ அதை தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7:45 KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டோம். நான் கூட யோசித்தேன், என்னையும் சேர்த்து மொத்தமே வந்து 6 பேர் தான் இந்த பஸ்ஸில் இருக்கும், சீட்டு ஃபில் ஆகலையே, எல்லா சீட்டையும் ஃபில் பண்ணி தான் பஸ்ஸை பொறுமையாக தான் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் கிடையாது, ஷார்ப்பாக டைம் ஷெட்யூல் டைம் படி 7:45 எடுத்தாச்சு. கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏசி சீட்டர் பஸ்ஸு. ஸோ இந்த சீட்ஸ் எப்படி இருக்குது, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஹேண்டிலு, ஹூக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அப்புறம் இங்கே ஒரு மேகசின் பவுச்சு, ஃபுட் ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் டைப் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. சீட்டில் பார்த்தீங்கன்னா காஃப் சப்போர்ட் எதுவும் வராது, பட் புஷ்பேக் சீட்டு தான். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். நல்லாவே சாயுதுங்க, நான் எதிர்பார்த்தத விட. லைக் ஒரு ஏசி சீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ ஸ்கேனி அந்த மாதிரிலாம் கிடையாது, இது வந்து ஒரு பில்ட் ஏசி சீட்டர். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, அந்த சாயது செமையாக இருக்குது. ஆம் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, அப்படியே அந்த ஆம் ரெஸ்ட் கீழே இந்த இடத்துல ஒரு லைட் எரியுது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதுதான் வந்து யூஎஸ்பி டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு ரீடிங் லைட்ஸ் இருக்குது, பட் அது ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்விட்ச் போட்டால் வேலை செய்யலை. இது ஏசி வென்ஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் டைப் ஆஃப் ஏசி வென்ஸு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கால் பட்டன், ஏதாச்சும் அட்டண்டர் வேணும்னா இங்கே அமுத்துனா ஃப்ரண்ட்டில் கீன்னு சத்தம் கேட்கும். அண்ட் இன்னொன்று கூட இருக்குது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெட் கலரில் இருக்கும், அங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது, இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா SOS பட்டன்ஸ். ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சினா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சீட்ஸில் எமர்ஜென்சி பிரேக் ஹேமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் வாஷ் ஸ்க்ரீன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் KSRTC ஸ்விஃப்டில் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது இனாகரல் சர்வீஸ்லேயே ட்ராவல் பண்ணியிருந்தேன் திருவேண்டம்லேருந்து பெங்களூர் வரைக்கும். அந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சீட்டர் பஸ் சாரி ஏசி பஸ் அப்படிங்கிறதுனால இது கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, பிளாங்கெட்டு கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பஸ்ஸில் இப்போ வரைக்கும் எதுவும் தரலை, அப்படி ஏதாச்சும் தந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளமுடைய வைட்டில்லா ஹப் பஸ் ஸ்டேஷன். இது வந்து நம்ம பார்த்த அந்த KSRTC பஸ் ஸ்டேஷனோட இது ரொம்ப பெருசு, அண்ட் கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பிக்கப் இருக்குது, அங்கே KSRTC பஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற பஸ் ஸ்டாண்டை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வராங்க, நெக்ஸ்ட் போர்டிங் இங்கே வைட்டில்லா ஹப்பில் தான் இருக்குது. இந்த KSRTC ஸ்விஃப்டோட பஸ் புக்கிங் நான் எந்த ஆப்பில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிபஸ் அப்படிங்கிற ஆப்பில் தான். இந்தியாஸ் லீடிங் பஸ் புக்கிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இவங்களும் ஒன்று. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா RTC பஸ் புக்கிங்ஸும் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பஸ் புக்கிங்ஸும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னாலும் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். RTC பஸ்ஸஸ் கூட ஒரு சின்ன ப்ரோமோ கேஷ் மாதிரி கொடுக்குறாங்க, ஆஃபர் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க ஆப் வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த KSRTC ஸ்விஃப்ட் பஸ் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம்லேருந்து சென்னை வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது, வயா த்ரிஷூர் பாலக்காடு கோயம்புத்தூர் சேலம். ஸோ கோயம்புத்தூர் சேலம்லாம் உள்ளே போவாங்களான் எனக்கு தெரியல, பட் த்ரிஷூர் பாலக்காடு கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்ட் போய் பேசஞ்சர்ஸ் பிக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க. அண்ட் சென்னைக்கு இருக்கிற ஒரே KSRTC பஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், லாஸ்ட் ரோக்கு முன்னாடியே இருக்குது, இதுதான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பஸ்ஸில் நான் இன்றைக்கி எவ்வளோ ஃபேர் கொடுத்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம்.
நான் வால்வோ ஸ்லீப்பர் பஸ் ட்ராவல் பண்ணும்போது கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் வந்து ஒரு காஸ்ட்லியர் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது அவங்களோட பஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இன்னுமே மாறலை, எதுவும் குறைக்கலாம் இல்லை. இந்த பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம்லேருந்து சென்னை வரைக்கும் 1438 ருபீஸ் ஆகுது. ஃபுல் ஸ்டெச் நான் ட்ராவல் பண்ணுறேன் எர்ணாகுளம்லேருந்து சென்னை வரைக்கும். ஒரு சீட் ஏசி சீட்டரில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபேர் இது. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபேர் தான். ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு, இன்றைக்கி நான் வந்து ஒரு வீக் டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், மண்டே நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் மற்ற ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் இதே ரூட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏசி சீட்ரு அப்படிங்கிற கேட்டகரியில் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸாக தான் இருக்கும். பட் இவங்க வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், டைனமிக் ஃபேரிங், வீக் டே வீக்கெண்ட் ஃபேரிங்லாம் கிடையாது. எப்போவுமே இந்த 1400 அப்படிங்கிறது ஃபிக்ஸடு தான். ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ ஃபேர் கொடுத்து போகிறதுக்கு கரெக்டான டைமிங் மெயின்டைன் பண்ணாலே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். டைமிங் படி பார்த்தீங்கன்னா இங்கே 7:45 எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கோயம்பேடுக்கு 8:40 போகிறது தான் ஷெட்யூல் டைமிங். இந்த ஷெட்யூல் டைமிங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன குறை, இப்போ வரைக்கும் ஒரு பெட்ஷீட் கூட தரல, ஏசி சீட்ரு பஸ்ஸு ஒரு பெட்ஷீட் தரல, செகண்ட் திங் ஒரு வாட்டர் பாட்டில் கூட தரல. ஸோ அது தருவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஃப்ரெண்டில் கேபின் எடுக்க போகும்போது கண்டக்டரை நான் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். திரிஷூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். பா என்ன டிராஃபிக் அங்கே, எர்ணாகுளம்லேருந்து திரிஷூர் வரதுக்குள்ளே ஹைவேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ சிக்னல்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணன் 80லாம் தொட்டார். ஸோ ஹைவே, ப்ராப்பர் ஹைவே ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் அண்ணனோட ஃபுல் கெப்பாசிட்டி, வண்டியோட ஃபுல் கெப்பாசிட்டிலாம் தெரிய வரும். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தரதில்லை, ஸ்நாக்ஸ் தரதில்லை, பெட்ஷீட் தரதில்லை, மூணும் தரதில்லையாம்மா. இந்த மூணுமே வால்வோ ஸ்லீப்பரில் மட்டும்தான் தராங்களாம். பட் எதுக்காக 50 காசு வாங்குறாங்கன்னு தெரியல, குத்துந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்கே திரிஷூரில் தான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டீசல் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயே ஒரு 5-10 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகிடுது. பட் எனிவேஸ் இதெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்க போகிறதில்லை, எனக்கு மார்னிங் டைம் கரெக்டாக ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். கொடுத்த காசுக்கு அதை ஒர்த் பண்ணிட்டாலே செம தான்.
டைம் கரெக்டாக 10:45 ஆகுது. த்ரிஷூருக்கும் பாலக்காடுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. குதிரன் காட்ஸ் டனல் தாண்ட உடனே ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட் பக்கத்தில் தான் ஃபஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரூட்டில் ரெண்டு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்க. ஏன்னா ஒரு லாங்கான ரூட்டு, எர்ணாகுளம் டு சென்னை அப்படிங்கிறது லாங்கான ரூட்டு. அதில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் இது. வண்டியில் இருந்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. நானுமே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு தான் பஸ் ஏறினேன். பட் டிரைவரும் கண்டக்டரும் சாப்பிட்ணும்ல, ஸோ அவங்க வந்து சாப்பிட போயிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன டீ குடித்தேன். நல்ல ரெஸ்ட் ஸ்டாப் தான், நீட்டாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. அண்ட் ஜேர்னி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நான் உள்ளே உட்காந்ததோட கேபினில் உட்காந்து தான் அடிக்கும். ஏன்னா அது எர்ணாகுளம் தாண்டினோடனே ஆளுவாலேருந்து கேபினில் தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கேன். செமையாக போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நான் கோயம்புத்தூர் வரைக்கும் கேபின் ரைட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரூட்டில் கேபின் ரைட் பண்ணுறது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரூட்டில் வரதுனால கோயம்புத்தூர் வரைக்கும் கேபின் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகலான் இருக்கேன். கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்டில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குது. வால்வோ ஸ்லீப்பர், அதில் டாப் ப்ரீமியம் சர்வீஸே வால்வோ ஸ்லீப்பர் தான். அதுக்கு அடுத்தபடியாக இது ஏசி சீட்டர். இதுக்கு அடுத்து வந்து நான் ஏசி சீட்டரும் இருக்குது. பாலக்காடு ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் பாலக்காடு தான் பார்த்தீங்கன்னா இந்த எர்ணாகுளம் சென்னை கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டுக்கு லாஸ்ட் பிக்கப். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிக்கப் கிடையாது. கோயம்புத்தூர் இருக்குது, கோயம்புத்தூரும் பைபாஸ் தான். பட் இன்றைக்கி யாருமே வந்து கோயம்புத்தூரில் பிக்கப் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை தான். அடுத்த ரெஸ்ட் ஸ்டாப் கூட எங்கேயோ விழுப்புரம் தாண்டி விக்கிரவாண்டிக்கிட்ட தான் நிறுத்துவதான் அண்ணா சொன்னார். ஸோ அதனால் வந்து ஒரு நான் ஸ்டாப் ரன்னாக தான் இருக்க போது. நான் வந்து கோயம்புத்தூர் அவுட்டர் வரைக்கும் கேபின் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் தூங்க போகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 லாக்கு. என்னதான் 80 தாண்ட மாட்டேது அப்படின்னு யோசித்தேன் ஹைவே வந்தும் கூட. பட் அண்ணங்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், 80 ஸ்பீட் லாக் ஆமாம். ஸோ கடைசி வரைக்கும் சென்னை வரைக்குமே 80 ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. டைமிங் வந்து 8:40 சென்னை. அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். குட் மார்னிங் ஐஸ். விக்கிரவாண்டி டோல் தாண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு நடுவில் எங்கேயுமே நிறுத்தலை. நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரிஷூர் தாண்டி ஒரு இடத்துல நிறுத்துறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் நிறுத்தியிருக்காங்க. பட் கண்டிப்பாக ஸ்லோ தான், ஏன்னா 80 லாக் வண்டி அப்படிங்கிறதுனால பொறுமையாக தான் வந்திருக்காங்க. இப்போ தான் விக்கிரவாண்டி டோலே தாண்டியிருக்கும். டைம் வந்து 6:40 ஆகுது. இன்னொரு 3 மணி நேரமாச்சு எனக்கு ஆகும்னு நினைக்கிறேன்.
இந்த பஸ் வந்து சென்னை கோயம்பேடு போகிறதுக்கு 3 மணி நேரமாச்சு ஆகும். என்னதான் வந்து சிட்டி ட்ராப் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு வந்து தாண்டதே 8:30 ஆகிடும் அப்படிங்கிறதுனால சிட்டி ட்ராப் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பைபாஸ் தான். பைபாஸில் போய் மதுரை வாயில் போய் தான் கோயம்பேடு போகுது. பட் அப்படி போகிறதுக்கே இன்னொரு 3 மணி நேரம் ஆகிடும், ஏன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டு டோல் தாண்டோடனே செம்ம டிராஃபிக் இருக்கும் மார்னிங் டைமில். பார்க்கலாம் எந்த டைமில் ரீச் ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். 80 லாக்குங்கிறது தான் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் தாண்டிட்டா சப்போஸ் ஒரு 90+100 கிட்ட ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா டைமுக்கு வந்திருக்கலாம். 80 லாக் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பொறுமையாக வர வேண்டியது இருக்குது. சரி ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பொறுமையாக போய் போய் தான் ஆகணும் சென்னைக்கு. பட் ஏசி கூலிங் செம்மையாக இருந்துச்சு உள்ளே, அண்ட் கம்ஃபர்ட் செம்மையாக இருந்துச்சு பஸ் கம்ஃபர்ட்டு. ஸோ நான் நல்லா தூங்கினேன், அதில் எந்த குறையுமே இல்லை. பட் இந்த டைமிங் தான் பிரச்சனையாக இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அவ்வளோ ஃபேர் வாங்குறாங்க, டைமிங் மெயின்டைன் பண்ணாவாச்சு அட்லீஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் அதுலேயும் வந்து ஒரு சின்ன குறையாக தான் இருக்குது. பார்க்கலாம் எண்டிங் எப்படி அமையுதுன்னு. ஃபைனலாக வந்து நான் இறங்கிட்டு ஓவரால் ரிவ்யூ தரேன். ஸோ கரெக்டாக 9:30 நம்ம சிஎம்பிடி சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சு, எர்ணாகுளம் டு சென்னை கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்டில். ஸோ ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்லியான குருவாக இருந்தாங்க, ஜாலி டைப்பாக இருந்தாங்க, பேசஞ்சர்ஸ் கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாங்க. செகண்ட் திங், கூலிங் கம்ஃபர்ட்லாம் பஸ்ஸில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க, நைட்டு டின்னருக்கு நிறுத்தினதும் சரி, மார்னிங் நிறுத்தினதும் சரி, ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக காஸ்ட்லியான ஃபேர், 1400 அப்படிங்கிறது இந்த ரூட்டில் ரொம்ப காஸ்ட்லி. எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா இதே ரூட்டில் ஏசி சீட்டர் ப்ளஸ் ஸ்லீப்பர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஏசி சீட்டர் ஃபேர் வந்து 1100 தான் வச்சுருக்காங்க. பட் என்னென்னா அவங்க 16 hours எடுத்துக்கிறாங்க, கேஎஸ்ஆர்டிசி 14 hours கவர் பண்ணிட்டாங்க. இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பெட்ஷீட் ஆச்சு கொடுத்துருக்கலாம், ஏன்னா ஏசி சீட்டர் அப்படிங்கிற போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருச்சு. ஸோ அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடியெலாம் கரெக்டாக வந்துட்டாங்க. ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைமிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண, சாரி ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ ஒரு நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ் கலந்த ஒரு ட்ராவலாக தான் இந்த கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் ஜேர்னி அமைஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். டாடா.